அடுத்து ஒரு முக்கியமான பதிவு, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பதிவுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஊர் பெயருக்குமான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல ஊர்களின் பெயர்கள், பல பகுதிகளினுடைய பெயர்கள், அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய உண்மையான பெயர் வேறையாக இருக்கும். அது காலப்போக்கில், காலம் செல்ல செல்ல காலப்போக்கில் அது அப்படியே மருவி இன்றைக்கி வேறு பெயரால் அழைக்கப்படுது. அப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதியே வந்துட்டு பார்த்திங்கன்னா, பல காலத்துக்கு முன்னாடி அதனுடைய உண்மையான பெயர், அதற்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும். இதெல்லாமே வரலாறு. இந்த வரலாற்றை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் காக்க முடியும். நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம்னு தான் சொல்லணும். நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதி, கோயில் குளமோ கடற்கரையோ பூங்காவோ இல்லை நினைவில்லமோ, இது மட்டுமே சுற்றுலாத்தலம் ஆகாது. நம்ம இருக்கக்கூடிய, நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், அமைஞ்சிருக்கிற பகுதிகள் எல்லாமே சுற்றுலாத்தலம், நிச்சயமாக சுற்றுலாத்தலம். ஒவ்வொரு தெரு, ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு பகுதிகளினுடைய பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், வரலாறு தெரிஞ்சோம் அப்படின்னா அவ்வளவு சுவாரஸ்யம். அது அப்படியே அட்சய பாத்திரம் மாதிரி நீண்டுக்கிட்டே போகும். அப்படி ஒரு ஊர் பேர் தான், அப்படி ஒரு பகுதியினுடைய பெயர் தான் நான் வந்துட்டு இன்றைக்கான பதிவில் நான் வந்துட்டு உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பகுதி ஆதம்பாக்கம். இந்த ஆதம்பாக்கம் அப்படிங்கிற பகுதிக்கு, இந்த ஊருக்கு, இந்த ஏரியாக்கான பேர் காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பரங்கிமலை ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில், ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தலம், அருள்மிகு ஆவுடை நாயகி உடனுறை நந்தீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு, சிறப்பம்சம், இது ஒரு பரிகாரத்தலமும் கூட, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். எல்லா வீடுகள்லையும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனை வயது வந்ததுக்கு அப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம். ஜாதகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், அதற்கான பரிகாரங்களை செஞ்சால் மட்டும்தான் வந்துட்டு அந்த திருமண தடைங்கிறது விலகும். எத்தனையோ ஸ்தலங்கள், எத்தனையோ கோவில்கள், வழிபாட்டு தலங்கள் எல்லாமே இருக்குது. அதில் ஒன்று தான் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆதம்பாக்கம். அந்த ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவுடை நாயகி உடனுறை நந்தீஸ்வரர் திருத்தலம். இந்த திருத்தலத்தில் வந்து சரியாக தொடர்ந்து 5 பிரதோஷங்கள், 5 பிரதோஷங்கள் தொடர்ந்து 2 ரோஜாப்பூ மாலைகளை இறைவனுக்கும் இறைவிக்கும் சாற்றி வழிபட்டோமே ஆனால் நிச்சயம் திருமண தடை விலகும் அப்படிங்கிறது ஐதீகம், அப்படிங்கிறது நம்பிக்கை. சரியா, தொடர்ந்து 5 பிரதோஷம், வளர்பிறை தேய்விரை பிரதோஷம்னு சொல்லி 5 பிரதோஷம் இந்த ஆலயத்தில் இறைவனுக்கும் இறைவிக்கும் மாலை சாற்றி வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக திருமண தடை விலகும். நிச்சயமாக குறிப்பிடத்தக்க மாற்றம், ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். அது நல்லது, ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். அப்படிங்கிறது அந்த ஒரு திருத்தலத்தினுடைய ஐதீகம், நம்பிக்கையாக இருக்குது. அடுத்து இந்த ஆதம்பாக்கம் அப்படிங்கிற இந்த பகுதிக்கு எப்படி பெயர் காரணம், எப்படி இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் முதல்லயே நான் இந்த கோயிலை பற்றி, திருத்தலம், அந்த திருத்தலத்தினுடைய பரிகார ஸ்தலம் என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனுடைய சிறப்பம்சம் சொல்லிட்டு அந்த கோயிலையும் நம்ம சேர்த்து சொல்லணும். அந்த கோயிலுக்கும் இந்த ஆதம்பாக்கம் அப்படிங்கிற இந்த பகுதிக்கான பெயருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது, ஒரு லிங்க் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை முன்னொரு காலத்தில் ஆதனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன், சோழ மன்னன் ஆதனி அப்படிங்கிற அந்த சோழ மன்னனால் உருவாக்கப்பட்ட ஸ்தலம் இது. அந்த ஆதனி அப்படிங்கிற அந்த ராஜா, அந்த மன்னனினுடைய நினைவாக இந்த பகுதி ஆதனி பாக்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்தது. குறிப்பிடத்தக்க காலம் போக போக, கால மாற்றத்தினால், காலம் செல்ல செல்ல
இது ஆதனிப்பாக்கம்ங்கிறது மருவி ஆதம்பாக்கம் அப்படின்னு சொல்லி தற்போது அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் சென்ட் தாமஸ் மவுண்டன்னு ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க, தமிழில் வந்துட்டு பரங்கிமலைன்னு எழுதியிருப்பாங்க. சொல்லப்போனால் சென்ட் தாமஸ் மவுண்டனுடைய சரியான தமிழாக்க சொல் பரங்கிமலையா அப்படின்னா சத்தியமாக கிடையாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். இது ரெண்டும் வெவ்வேறான பேர். சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னா அதற்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வேறு, பரங்கிமலைங்கிறது வேறு. ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாததுன்னு சொல்ல வர்றேன். பரங்கிமலை அப்படின்னு சொல்லி இந்த பகுதிக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருங்கி முனிவர் வந்துட்டு இந்த ஆலயத்தில் சிவனை வழிபடுறதுக்காக, அவர் எப்பவுமே சிவபக்தர், சிவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு முனிவர், ஒரு பக்தர். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவனுடைய உருபாதியாக கருதப்படுற உமையாள் பார்வதி தேவியை வணங்கவே மாட்டார், சிவனை மட்டுமே வணங்குவார். இதனால் ஒரு தடவை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி என்ன பண்ணாங்க, அர்த்தநாரிங்கிறது சிவனுடைய உருபாதி, உருபாதி சிவன், சிவனுடைய இடது பக்கம் மார்பில் உமையாள் குடிகொன்ற மாதிரியான ஒரு உருவம், ஒரு வடிவம் தான் அர்த்தநாரி. அப்போ அப்படி ஒரு வடிவத்துக்கு மாறி அமர்ந்திருந்தாங்க. அப்பையும் வந்துட்டு பிருங்கி முனிவர் என்ன பண்ணார்னா, வண்டு ரூபம் எடுத்து, தவ வலிமையால் வண்டு ரூபத்தை எடுத்து சிவனை மட்டுமே வளம் வந்து வணங்கி சென்றதாக ஒரு ஐதீகம். இப்படியே தொடர்ந்து பண்ணுறதுனால வந்துட்டு உமையாளுக்கு ஒரே கோபம், அவங்களால பொறுத்துக்கவே முடியல, தாங்கிக்கவே முடியல, இதென்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியாமல் கோபப்பட்டு சாபம் கொடுக்குறாங்க. என்னென்ன, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தவ வலிமையெல்லாம் வந்துட்டு இழந்து போகணும், நீங்கள் அப்படியே வலுவிழந்து போகணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க. அந்த சாபத்தையும் பொருட்படுத்தாமல் பிருங்கி முனிவர் தொடர்ந்து தன்னுடைய வழிபாட்டினை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். சிவனை வந்துட்டு வளம் வர்றது, சிவனை கும்பிடுறது, சிவனுக்காக வந்துட்டு எல்லாமே பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு வர்றார். படிப்படியாக உமையால் இட்ட சாபத்தின் காரணமாக பிருங்கி முனிவரினுடைய தவ வலிமையும் இழந்துக்கிட்டு வருது, ஒரு பக்கம் உடலும் குன்றி கொண்டே வருது. ஆனாலும் தன்னுடைய வேலையை அவர் விடவே இல்லை, கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே சிவபெருமான் இதை பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாமல் அவருக்கு வந்துட்டு காட்சி தர்றார், பிருங்கி முனிவருக்கு காட்சி தர்றார், நந்தி ரூபத்தில் அந்த மலையில் காட்சி தர்றார். அந்த மலையைத்தான் இன்னைக்கு பரங்கி மலைன்னு சொல்கிறோம். அது சரியாக சொல்ல போனோம்னா பிருங்கி மலை அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மையான பொருள், உண்மையான பேர். அது அப்படியே காலப்போக்கில் மருவி பிருங்கி மலை அப்படிங்கிறது பரங்கிமலைன்னு சொல்லி மருவி வந்தது. ஆனால் அதனுடைய உண்மையான பெயர் பிருங்கி மலை. அதற்கான காரணம், பிருங்கி முனிவர் சிவனை நோக்கி நந்தி ரூபத்தில் அவர் காட்சி தரணும்னு சொல்லி அந்த மலையில் அமர்ந்து தியானம் தவம் பண்ணினதனுடைய விளைவாக அந்த மலை பிருங்கி மலைன்னு சொல்லி பெயர் காரணம் பெற்றது. காலப்போக்கில் அது பரங்கி மலைன்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த மாதிரி பல பகுதிகள் இருக்குது, சென்னையை ஒட்டி உள்ள பகுதிகள் பல, சென்னை அல்லாது ஏனைய பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகள் நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா சுவாரஸ்யம், ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் நிறைய கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் ஏகப்பட்டது இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் பெயர் காரணம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடின்னே சொல்லி கொண்டு வரலாம். அது அப்படியே வந்துட்டு கம்பைல் பண்ணி ஒரு டிக்ஷனரி மாதிரி என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு கம்பைல் பண்ணலாம். அந்தளவுக்கு சுவாரஸ்யம் நிறைஞ்சது ஒவ்வொரு பகுதிகளினுடைய பெயர் காரணம், ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களின் வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளுடைய பாரம்பரியத்தை என்றைக்கும் மறக்காமல் அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து செல்றதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பகுதியும் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. நன்றி.